ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க, உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இது வந்து தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 242 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 26 மார்ச் அன்றைக்கி கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலே வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி 78 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37,700 ரூபாயிலேருந்து 119,000 ரூபாய் இருக்கும் சம்பளமும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 38 வேகன்சி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு 56 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலரி டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 242 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் சைட், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிண்டியில் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிண்டியில் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் 78 வேகன்சி அவைலபிள் இருக்குது. 37,700 ரூபாயிலேருந்து 119,000 ரூபாய் இருக்கும் சம்பளம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கான வேகன்சி, சயின்டிஃபிக் சர்வீஸ் 70 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சர்வீசஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 38 வேகன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 56 வேகன்சி அவைலபிள் இருக்குது. இதற்கு எல்லாமே 19,500 62,000 ரூபாய்க்கு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போன்று இதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 242 வேகன்சிஸை கேட்டகரிஸ் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 26/3 வரைக்கும் அந்த டேட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் 35, அதர்ஸ் எல்லாருக்குமே 30 வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 35 அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 30 வரைக்கும் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற மாஸ்டர் டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கான வேகன்சி டிகிரி இன் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரியில் வந்து எது இருந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 12 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போன்றது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் மினிமம் 6 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ஒரு 6 மந்த்தாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதே போன்று டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலேஜ் இன் தமிழ் கண்டிப்பாக வந்து மேனடரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் வில் அப்ளைங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரிஃபரபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. 20% வந்து ரிசர்வேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே போன்று ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டூ ப்ராசஸில் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு 2 or 3 hours எக்ஸாமினேஷன் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 87.8 marks சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 100 marks வந்து அவைலபிள், இன்டர்வியூ வந்து 12.2% வந்து இருக்கணும், டோட்டலாக 100% வந்து மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதே போன்று அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கான சிலபஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமான சிலபஸும் இந்த நோட்டிஃபிகேஷன் கூடவே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசுமே வந்து எல்லா இடத்துலையும் 32 மாவட்டத்துலேயும் வந்து சென்டர் கோட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பிசி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எல்லாருக்கும் 500 ருபீஸ், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களோட அஃபிஷியல் சைட் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது போது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபீஸ் பேமெண்ட் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற மற்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் நம்ம மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதே போன்ற என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்குங்க. இது அவங்களோட அஃபிஷியல் சைட். அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனை வியூ பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே போன்ற ஃபார்மெட்டை வந்து கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட், அதே போன்ற லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ், எவ்வளோ வேகன்சி அவைலபிள் இருக்குது, எவ்வளோ சேலரி, அந்த ஸோ நம்ம இதெல்லாமே முதலே பார்த்துட்டோம். இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படி இருக்கையா, ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே தெரியும் இங்கே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணோம். 26th வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேசிக்காக வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வித் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலே போதுமானது, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.